வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. வெள்ளை அறிக்கை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது. சிறப்பம்சம் முழு விவரம் என்ன? ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் 2.63 லட்சம் ரூபாய் கடன். அதிர்ச்சியில் மக்கள். என்ன செய்ய போகிறோம்? முழு விவரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இது போல பல விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்று காலை 11:30 அளவுக்கு வந்து நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களால் வந்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டது. அதிமுக ஆட்சியோட நிதிநிலை அறிக்கையை வச்சு. ஸோ இந்த வெள்ளை அறிக்கை, அதாவது ஒயிட் பேப்பர் ரிப்போர்ட், இதை வெளியிடுறதுக்கு முன்னாடி பல்வேறு மாநிலங்களில் எப்படி வெளியிட்டிருக்காங்க எல்லாத்தையும் ஆலோசனை ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க. கடந்த 2001 ஆம் ஆண்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி அதிமுக அமைச்சர் பொன்னையன் வெளியிட்ட வெள்ளை அறிக்கையும் ஆய்வு செய்தோம். பட் எல்லாத்தையோட அதில் வந்து தகவல்கள் கம்மியாக இருந்துச்சு. நாங்கள் கொடுக்குற வெள்ளை அறிக்கை வந்து அச்சு அசலாக பர்ஃபெக்டாக இருக்கும், எல்லா தகவலும் அடங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தோட வருமானம் குறைந்துள்ள அதே நேரத்தில் செலவு அதிகரித்துள்ளது அப்படிங்கிறத நாங்கள் சொல்லியிருக்கோம். கடந்த 2006 லிருந்து 2011 வரைக்கும் உள்ள திமுக ஆட்சியில் வந்து தமிழகத்தின் வருவாய் வந்து உபரியாக இருந்தது. அதாவது 100 ரூபா வருமானம் வருது அப்படின்னா ஒரு 80 ரூபா தான் செலவாகும், 20 ரூபா மிச்சம் இருக்கும். அதே மாதிரி கடந்த 2011-16 வரையிலான ஜெயலலிதா அவர்களின் ஆட்சியில் செலவு வருமானம் எல்லாமே ஓரளவு சமமாக இருந்துச்சு. 100 ரூபா வருது அப்படின்னா ஒரு 95 ரூபா செலவு, 100 ரூபா செலவு அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஆனால் கடந்த 5 வருஷத்தில் 1.5 லட்சம் கோடி அளவிற்கு வருவாய் பற்றாக்குறையை சரி செய்ய பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ 5 வருடங்களில் 3 லட்சம் கோடி வந்து கடன் வாங்கியிருக்காங்க. அதில் 1.5 லட்சம் கோடி வந்து வருவாயை சரி பண்ணுறதுக்கே செலவு பண்ணியிருக்காங்க. நிதிநிலையை பொறுத்து கொரோனாவை காரணம் காட்ட முடியாது. அதுக்கு முன்னாடியே தமிழகத்தோட நிதிநிலைமை மோசமாக தான் இருந்திருக்கு. ஆனால் எவ்வளவு பாதிப்பு இருந்தாலும் மராட்டியம் கர்நாடகா மாநிலங்களில் பெரிய நிதிநிலை வந்து பாதிப்பே ஏற்படவில்லை, தமிழகத்தில் தான் பாதிப்பு. 2011-16 அதிமுக ஆட்சியில் வருவாய் பற்றாக்குறை மட்டும் 17,000 கோடி. இந்த வெள்ளை அறிக்கையில் ஏற்படும் தவறுகளுக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு வந்து பொறுப்பேற்றுக் கொண்டார் வந்து யார் அப்படின்னா நம்ம நிதியமைச்சர் தான் பொறுப்பேற்றுக் கொண்டார். தற்போது 2020-21 இடைக்காலத்தில் மட்டும் வருவாய் பற்றாக்குறை 61,320 கோடியாக உள்ளது. அரசின் அன்றாட செலவுகளுக்கே கடன் வாங்கும் நிலை அதிமுக ஆட்சியில் நிலவி இருந்தது. எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவு தமிழகத்தின் வருமானம் குறைந்த கடந்த 5 ஆண்டுகளில் அதிமுக அரசின் வருவாய் 1.5 லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் 2,63,976 ரூபாய் கடன் உள்ளது. தமிழக அரசின் தற்போதைய கடன் 5,70,189 கோடியாக உயர்ந்திருக்கிறது. தமிழக மின்வாரியத்தை காட்டிலும் பீகார் மின்வாரியம் வந்து சிறப்பான முறையில் உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். அந்த அளவுக்கு கடலில் மூழ்கி இருக்கு.